வணக்கம். இன்றைக்கு நரச கிச்சன்ல நம்ம பார்க்க போறது முட்டை குருமா பார்க்க போறோங்க. அதுக்கு மூணு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கான மசாலா என்னென்ன சொல்லி நம்ம பார்த்துடலாம் வாங்க. செட்டிநாடு முட்டை குருமாக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வறுத்துக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். கடாய் வச்சிருக்கேன், கடாய் நல்லா சூடாயிடுச்சுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் போல சோம்பு பெருஞ்சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் போல மிளகு, சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, கருகாம வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுப்போ இந்த சூட்லயே நம்ம வந்து கடைசியா இறக்குறப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போல கசகசா சேர்த்து வறுத்துக்கலாங்க. கையோட சேர்த்துனா நம்மளுக்கு இந்த சூட்டுக்கு கசகசா சீக்கிரமா கருகிடும். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுங்க, நல்லா மனம் வருது. கேஸ் அமத்திட்டு இந்த சூட்ல இந்த கசகசாவே வறுத்துட்டு ஒரு தட்டுல கொட்டி வச்சிடலாங்க. அதே கடாயில இந்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்குறேங்க, ஒரு மூணு பெரிய பீஸ் அளவுக்கு. இதையும் வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சுங்க, கேஸ் அமத்திடலாம். மசாலா நல்லா அரிச்சுங்க. சின்ன மிக்சர் ஜார்ல நம்ம வறுத்த தேங்காவை சேர்த்துருக்கோம். இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது, நம்ம வறுத்த மிளகு, சீரகம், கசகசா, சோம்பு, பட்டை, அரை டேபிள் ஸ்பூன் போல உடச்ச கடலை. இதுக்கு பதில் வந்து முந்திரி, நாலஞ்சு முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி சேர்த்து விழுத அரைச்சிக்கலாங்க. அடுத்து நம்ம குழம்பு தழிச்சிடலாங்க. ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா நறுக்கினது, வெங்காயம் நல்லா பிங்க் கலரா மாறிடுச்சுங்க. இப்ப இதுல ஒரு தக்காளி பழம், தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. சில பேருக்கு தக்காளி கட் பண்ணி போட்டா பிடிக்காது, அதுக்கு வந்து தக்காளி அரைச்சியும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியில ரெண்டு தக்காளி, சின்னதா இருந்தா ரெண்டு தக்காளி அரைச்சியும் சேர்த்துக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க. காரத்துக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, ஆல்ரெடி நம்ம வந்து மிளகு அரைச்சிருக்கோம், சோ பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல தனியாத்தூள், இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது நல்லா கலந்து விடுங்க. இதோட நம்ம அரைச்ச விழுது கூட தண்ணி சேர்த்து அலசிக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. ஃப்ளேம் ஹைல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் ஃப்ளேம் வந்து ஸ்லோல பண்ணிட்டு பச்சை வடை போடுற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ண போறோம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஸ்லோல வச்சிடலாங்க. பச்சை வடை போடுற வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். பச்சை வடையில போய் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்ப நம்ம இதுல முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், முழு முட்டையா கூட சேர்த்துக்கலாம். முழு முட்டையா சேர்க்கறதுனால லைட்டா கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே முட்டையில நல்லா சாரும். ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும், இப்படியே மசாலா எல்லாம் நல்லா ஊறி வரட்டும். ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்குறப்போ நல்லா மல்லி தலையை தூவி கலந்துட்டு இறக்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நரச கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.